தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு, பாண்டி பசார் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து புத்தாடைகளை வாங்கி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்களை பதிவு பண்ணலாம். தீபாவளி பண்டிகை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ரங்கநாதன் தெரு, பாண்டி பஜார் உள்ளிட்ட சாலைகள்ல பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து புத்தாடைகள் மற்றும் இந்த பட்டாசு பொருட்களை வாங்கி வருகின்றனர். குறிப்பாக தீபாவளி பண்டிகை அடுத்த மாதம் 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில புத்தாடை மற்றும் பொருட்களை வாங்குவதற்காக தியாகராய நகர், அதே போல புரட்சிவாக்கம், பெரம்பூர், நாரப்பேட்டை உள்ளிட்ட முக்கிய கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது. தீபாவளிக்கு இன்னும் 2 வாரங்கள் மட்டும் இருப்பதால் வரும் நாட்கள் மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு, பாண்டி பஜார், அதே போன்ற நார்த் உஸ்மான் சாலை உள்ளிட்ட சிறிய கடை முதல் பெரிய கடை வரை துணிகள் மற்றும் அந்த பட்டாசு பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிகளவில் குவிந்திருக்கிறார்கள். முன்கூட்டியே தீபாவளி பண்டிகைக்கு முதன்மையாக வரக்கூடிய ஆடைகளை பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். பண்டிகை கால கூட்ட நெரிசலை பயன்படுத்தி குற்ற சம்பவங்கள், வழிபறி திருட்டு சம்பவங்கள், கைவரிசை காட்டும் சம்பவங்கள் அரங்கேறுவது வாடிக்கையாக இருக்கிறது. எனவே தீபாவளி திருடர்களை கண்காணிக்க ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது தியாகராய நகர் பகுதியில் அந்த காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் வாயிலாக தொடர்ந்து அந்த கண்காணிப்பு அறையில் அமர்ந்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தியாகராய நகர் உட்பட அனைத்து தடை விதிகளும் போலீசார் கண்காணிப்பு கேமரா வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் பெண்கள் தங்களது அணிந்திருக்கும் நகைகள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதே போல செல்போன் மற்றும் பர்ஸ் போன்ற உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், குழந்தைகளை கையில் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலம் போலீசார்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி முனாஃப்.